ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு கைப்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இளநரை முதிர்நரையை ஃபுல்லாகவே கருமையாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டே தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் டே எந்தவித கெமிக்கலுமே கிடையாது, ஃபுல்லாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக கருமையாகும். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் டேக்கு மீடியம் சைஸில் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை வந்து தோலெலாம் சீவிட்டு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு செம்ம நேச்சுரலான பிளாக் கலராக கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, இளநரை இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம், முதிர்நர் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். கெமிக்கல் நிறைந்த ஹேர் டேலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும் ரிசல்ட்டு. இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓமவல்லி இலை எடுத்திருக்கேன். இந்த ஓமவல்லி இலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சளி பிடிக்காது, அதாவது ஒரு சிலருக்கு அவுரி பொடியெல்லாம் சேர்க்கும்போது தலைவலி வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இது வந்து தலைபாரம், அந்த தலையில் நீர் கோக்கிறது இதெல்லாமே இருக்காது. இதை நம்ம சேர்க்கறதுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது, நல்லாவே நம்ம ஹேர் பிளாக்காக மாறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும், முடி வளர்ச்சிக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இந்த ஓமவல்லி இலையை ஒரு 10 லீஃப் வரைக்கும் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக இருக்கனால. அதே நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5 லீஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துருக்கேன். டீத்தூள் சேர்த்து நல்லா கொதி வரணும், இது வந்து பாதியாக குறைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு, நல்லா பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு. இதை நல்லா ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு இது நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து பீட்ரூட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட்டையும் ஓமவல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம டிகாஷன் கூட அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக டிகாஷன் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும், நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இது வந்து இரும்பு கடாயில் மாற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி மாற்றும் போது இந்த ஹேர் டை நல்லாவே பிளாக் கலராக மாறும், அதனால நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேக்கோட மருதாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இந்த மருதாணி பொடியோட கலரும் பீட்ரூட்டோட கலர் எல்லாமே செம்மையாக நம்மளுக்கு ரிச்சான ஒரு பிளாக் கலர் கிடைக்கும், அதனால இது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் நீலி அவரி பொடி சேர்த்துருக்கேன். நீலி அவரி பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த நீலி அவரி பொடியும் இந்த ஓமவல்லி இலையும் மட்டும்தான் இந்த ஹேர் டையை நல்லா பிளாக்காக மாற்றக்கூடியது. மீதி அந்த ரெட் கலரில் மாறக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியும் பீட்ரூட் கலரும், இதோட இது சேரும்போது தான் நல்லா பிளாக்காக மாறும். இது வந்து ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. இது எப்படி ஒரிஜினலாக வாங்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதாவது இது வந்து ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. இது வந்து ஹேர் பேக்காக கூட நீங்கள் போட்டுக்கலாம். க்ரீன் கலராக அப்படி போட்டு பாருங்கள், அது வந்து க்ரீன் கலராக இருக்கும். காற்று படப்பட அது பார்த்திங்கன்னா ப்ளூ ஷேடில் மாறும், அதுதான் ஒரிஜினல். அப்படி ஷேடு மாறல அப்படின்னா அது டூப்ளிகேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பொடியெலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த டீ டிகாஷனோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது தான் உங்கள் ஹேரில் நல்லாவே இது கலர் வந்து எடுத்து கொடுக்கும், நல்லாவே ஒட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காலையில் ரெடி பண்ணிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் இதை நல்லா ஊற விட்டுருங்க, அப்போ தான் நல்லா டார்க் பிளாக் கலராக மாறும். இது வந்து மிக்ஸ் பண்ண பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு கலர் ஒட்டியிருக்குன்னு. அதுக்கப்புறம் இதை வந்து ஹாஃப் டே விட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த ஹேர்டே ரெடி பண்ணி 4 மணி நேரத்துக்கு மேலே அப்படியே ஊற விட்டுருக்கேன். இது வந்து நல்லாவே பிளாக் கலராக மாறி இருக்கு பாருங்கள். முத இருந்த கலருக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். இது கையில் படும்போதே எந்த அளவுக்கு நெகத்தில் கையிலலாம் வந்து கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா, தலைமுடியில் எண்ணெயே இருக்கக்கூடாது. ஷாம்பு போட்டு குளித்த ஹேர் வாஷ் பண்ண நல்லா ட்ரையாக இருக்கிற ஹேராக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேக்கை ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours வச்சுருக்கணும். 2 மணி நேரம் வச்சாலும் உங்களுக்கு சளி பிடிக்காது, ஏன்னா இதில் ஓமவல்லி இலையும் சேர்த்துருக்கோம். ஓமவல்லி இலை முடியை கருமையாக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தலை நீர் கோக்கிறது அப்புறம் சளி தொந்தரவு தலை பாரம் எதுவுமே இருக்காது. அதனால் இதை நம்ம சேர்த்துருக்கும் போது ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா தான் குட் ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இளநரை இருக்கிறவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணாவே நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். முதிர்நரை இருக்கிறவங்க இதை வந்து வாரத்தில் 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 2 வாரத்துக்கு உங்கள் ஹேரில் அப்படியே இந்த கலர் இருக்கும். முதிர்நரை இருக்கிறவங்க 2 வாரத்துக்கு அப்புறம் தலை குளிக்கும் போது கொஞ்சமா அந்த கலர் போகும். அப்படி போகும்போது நீங்க அவுரி பொடியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதை நீங்க 1 hour ஹேர்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே பிளாக்கா மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.